மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ போட்டிருக்குது, இப்போ பார்த்துட்ருக்குறது ஐம்பொன்று கொலுசு. ஐம்பொன்று கொலுசில் இந்த மாதிரி பாருங்கள், இது வந்து சின்ன சின்ன பட்டாணி மாதிரி சொல்லுவாங்களே, பட்டாணி சைஸ் கிளியராக தெரியுதா பார்த்துக்கோங்க. பட்டாணி பாருங்கள், வீடியோ எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன பட்டாணி, இதனோட முத்து முத்து மூணு முத்து இருக்கிற மாதிரி இதோட பட்டாணி. இது ஒரு டிசைன் இல்லையா, அடுத்து வந்து இது ஒரு டிசைன். இது வந்து இந்த பாருங்க, இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிற மாதிரி இதுவும் மூணு முத்து தான், மூணு வச்சுருக்குது. இங்கே பாருங்க அதனோட டிசைன் பார்த்துக்கோங்க. இது ஒரு டிசைன் கிளியராகவே காட்டுறேன், திரும்ப வந்து கிளியராக பிக்சர் அனுப்புங்கனால எனக்கு கேட்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெளிவாக பார்த்துக்கோங்க. இதனோட பேக் சைடும் பார்த்துக்கோங்க, இது இருக்குது பார்க்கறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் பாருங்க, நல்லாயிருக்கா, ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஹை ப்ரீமியம் குவாலிட்டி பாலிஷ் பண்ணுது, அதனால் பாலிஷ் வந்து நல்லா லாங்காக நிற்கும். அதனால் ரேட்டு கொஞ்சம் கூட தான் வரும், அதனால் வந்து ரேட்டு கூட வருது அப்படி எப்படி இருக்குன்றதெல்லாம் யோசிக்காதீங்க. இது நல்லாவே இருக்கும், வாங்கினாலும் ஒரு பொருள் நல்லா தான் வாங்கி போட்டுங்க. அடுத்து இது ஒரு டிசைன், இந்த டிசைன் பார்த்தீங்களா, இதுவும் அப்படியே வந்து லீப் மாதிரி எல்லா எல்லாம் வந்திருக்கும். இதுவும் மூணு முத்து, மூணு முத்து வச்சுருந்தான் இதனோட டிசைன். இதனோட பேக் சைடு பாருங்கள் எப்படி இருக்குது, பேக் சைடு இது மூணாவது டிசைன் இல்லையா, இது மூணாம் டிசைன். எல்லாமே ரேட்டு கொஞ்சம் கூட தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து ரேட் கம்மியாக கிடைக்குமா நல்லா கேட்காதீங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் பாலிஷ் பண்ணது 916, அதனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ரெண்டு ரேட்டும் கொஞ்சம் கூட தான் வரும், அதனால் சொல்லிட்டேன் முதல்ல. அடுத்து இது ஒரு டிசைன் பார்த்தீங்களா, அடுத்து இந்த பட்டாணி மாடல் வேறு, பட்டாணி பட்டாணி மாடல் மாதிரி சின்ன சின்னது சின்னது. இதுவும் வந்து ஒரு மூணு நாலு டிசைன் இருக்கிறதுலையே பார்த்துக்கோங்க. இதோட டிசைன் பட்டாணி டிசைன் இல்லையா, அப்புறம் இந்த டிசைனும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது ஒன்று ரெண்டு டிசைன் ஆச்சா, அப்புறம் இந்த பட்டாணி டிசைனு ஒன்று பார்த்தாச்சு இல்லையா. அதுக்கப்புறம் மாங்காய் டைப், இந்த இலை, இந்த இலை டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன் பார்த்து கொஞ்சம் தெளிவாக எடுத்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிடுங்க. அனுப்பிச்சிட்டு டிசைன் கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரே ரேட் தான் வரும் பார்த்துக்கோங்க. இது ஒரு டிசைன், ஒரு டிசைன் இதில் மாங்காய் டிசைனாக இருக்குது பாருங்கள். இது பட்டாணி, இந்த டைப்பு இதெல்லாம் பட்டாணி, சின்ன சின்ன ஆறு முத்து முத்து வச்சுது. இதை பார்த்து இதில் நாலஞ்சு டிசைன் இருக்கு, எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். தனித்தனியாக போகிற பாருங்கள், எது வேணுமோ பார்த்து கிளியராக எடுத்துக்கலாம். இந்த டிசைனே தெரியுது பாருங்கள், நல்லா தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த பேக் சைடு இது தெரியுது, பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கேன் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. சிஓடி கிடையாது, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்.